வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற செய்தியே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. கடந்த 2014 சட்டப்பேரவை தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் எந்த அணிக்கு போவாரோ அந்த அணிதான் வெற்றி பெறும் என்று அரசியல் விமர்சகர்கள் பரபரப்பாக பேசினர். அதே சூழ்நிலை தான் தற்போது பாமக எந்த அணிக்கு செல்கிறதோ அந்த அணிதான் வெற்றி பெறும் என்று அரசியல் விமர்சகர்கள் பரபரப்பாக பேசி வருகின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவும் பாமகவும் கூட்டணி அமைக்கப் போகிறது எனவும் தொகுதி பங்கீடு முடிவடைந்ததாகவும் செய்திகள் வெளியாயின. இந்த செய்தியை பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து மறுத்து வந்தார். மேலும் அவர் கூறுகையில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கே வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் திமுக பாமகவிற்கு மறைமுகமாக அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதாவது ஜனநாயக சக்திகள் தங்களோடு கூட்டணி அமைக்க வேண்டுமென மறைமுகமாக பாமக மற்றும் தேமுதிகவிற்கு அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இதனை கேட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் அவரது தொண்டர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. மறுபக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். ஏனென்றால் திமுக கூட்டணியை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக வெல்லும் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகியிருப்பது. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திமுகவிற்கு பதிலடி ஒன்றை கொடுத்துள்ளார். அதாவது பாமக இடம்பெறும் அணியில் தாங்கள் இடம்பெறமாட்டோம் என திமுகவிற்கு நேரடியாக பதிலடி கொடுத்துள்ளார். பாமக வந்து இன்னொரு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது யாருன்னா அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு சென்ற டிடிவி தினகரனுடனும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தமாக நம்ம பார்க்க போனால் என்னங்க தெரியுதுங்க, அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது.